Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths chapter 5 exercise 5.5 example sum 5.38. Construct a rectangle bean with b equal to 5 cm and bn equal to 3 cm. Also find its area. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Area of rectangle construct பண்ணிட்டு area கண்டுபிடிக்க சொல்றாங்க. Rectangle ஓட formula என்ன? L into b square units. இது ஈஸியா இருக்கும், சம் ஈஸி தான், பட் இங்க 90 டிகிரி ஃப்ரேம் பண்ற பார்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக லிசன் பண்ணுங்க. ஏன்னா இங்க 2 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மீதி 2 சைட்ஸ் வந்து நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ரஃப் டயக்ராம்ல ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்கிளுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு 5 சென்டிமீட்டர் பிஇ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பிஎன் பிஇ ஏஎன் இல்லை, இதுதான் கரெக்டா? ஸோ பிஎன் என்ன சொல்லியிருக்காங்க? 3 சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சென்டிமீட்டர். பட் இங்கே ஒரு ஆர்க் தான் கட் பண்ண முடியும், இன்னொரு ஆர்க் இருந்தால் தான் நான் அதை சைடு எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ ரஃப் டயக்ராமில் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் நான் ரெக்டாங்கிளில். நான் உங்களுக்கு ஃபார் டயக்ராமில் அதை எப்படி நான் ப்ரீஃபாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஃபார் டயக்ராம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிஇக்கு 5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிக்க போகிறோம். பிஇக்கு 5 சென்டிமீட்டருக்கு லைனு, BE 5 சென்டிமீட்டர். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BN எவ்வளவு சென்டிமீட்டர்? 3A. ஸோ காம்பஸ் எடுத்துட்டு 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு நான் மெஷர் பண்றதீங்க? எஸ் எடுத்துட்டு நல்லா லிசன் பண்ணுங்க. பியில வச்சு கரெக்டா 3 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணோம்? ஒரு ஆர் கட் பண்ணிட்டேன். பட் எல்லா சைடு நான் கட் பண்ணலாம், ஒரு ஆர்க் தானே வரும். இங்கே நான் சிங்கிள் ஆர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சைடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? கட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ நான் ஜாயின் பண்ணும், எப்படி நான் ஜாயின் பண்ணுறது? இப்படியா இப்படியா எந்த ஃபார்ம்? இது ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 90 டிகிரி லைனுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன்? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வித்தவுட் மெஷர்மெண்ட், எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்? பியிலேருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி மெஷர்மெண்ட்ல பியிலேருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதை சேஞ்சே பண்ணக்கூடாது, ஓகே? இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு செமி சர்க்கிள் டச்சாக ஆகிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணோம்? ஜாயின் பண்ணணும், ஓகே? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செமி சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு, ஓகே? செமி சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்க்லேருந்து இன்னொரு ஆர்க்கு. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த செமி சர்க்கிளில் செகண்ட் ஆர்க்கும் டார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்க்லேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, இந்த செகண்ட் ஆர்க்லேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஆர்க் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரஃபாக சொல்லிடுறேன் என்ன பண்ணிக்க. காம்பஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன் வித்தவுட் மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? அதே மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, ஓகேவா? இந்த ரெண்டு ஆர்க்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரப் பண்ணிடுங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆல்ரெடி 3 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கேல்ல. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கரெக்டாக என்ன பண்ணோம்? இதில் ஜாயின் பண்ணணும், ஓகே? இது ஏன் வரையணும்னு 90 டிகிரி ஃப்ரேமுக்கு தான் இது வரைகிறோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், ப்ரொடெக்டர் வச்சு கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 90 ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும். இதில் தெரியுதா உங்களுக்கு 90 டிகிரி கரெக்டாக, ஓகே? ஸோ அதனால தான் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ நம்ம அசோஷியல் இப்போ என்ன பண்ணலாம்? ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டில் நான் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், ஏன் பிஇஏஎன்ல. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்கிள் என்ன வரும்? ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவல். ஸோ இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 5னா இங்கேயும் 5. ஸோ நான் இப்போ என்ன பண்ணோம்? 5 சென்டிமீட்டருக்கு திருப்பியும் மெஷர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், காம்பஸில் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி எங்கே வைக்கணும்? இந்த ஆர்க் பார்ட்டில் வச்சு ஆப்போசிட் சைடில் ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர் ஆல்ரெடி நம்ம இங்கேயே வரைஞ்சிருக்கோம்ல, இங்கேயே மெஷர் பண்ணிக்கலாம்ல. 3 இங்கேயே மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வச்சு என்ன பண்ணோம்? ஒரு ஆர்க் கட் பண்ணணும்.
கட் பண்ணிட்டேனா? இப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்தை கரெக்டா இன்டர்செக்ட் ஆற பார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த பார்ட் வந்து ஏ. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஆர்க்கையும் இதையும் கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, சோ ரெக்டாங்கிள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி லென்த் அண்ட் பிரெத் என்ன? லென்த் எவ்வளோ? 5 அண்ட் பிரெத் 3 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எல் இன்டு பி ஸ்குவார் யூனிட்ஸ். அப்போ 5 × 3, 5 3 சார் எவ்வளோ? 15 சென்டிமீட்டர் ஸ்குவார். கிளியர்? தேங்க்யூ.